அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கம்ப்யூட்டர் மிஸ் சுதா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருங்க நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் ஒரே தொகுதி பற்றி பார்த்தோம் அல்லவா இப்போ இந்த க்ளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எழுத்து வடிவூட்டல் பற்றி பார்க்க போகிறோம் எழுத்து வடிவூட்டல் அப்படின்னா வந்து எழுத்தை வந்து டிசைன் பண்ணுறதுன்னு அர்த்தம் அதில் வந்து ஒரு மூன்று வகை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உரையாடல் பெட்டி யூஸ் பண்ணி எப்படி எழுத்த வடிவூட்டல்னு சொல்லி பார்க்க போகிறோம் அடுத்தது கண்ட்ரோல் பேலட் யூஸ் பண்ணி எப்படி பார்க்குறது அடுத்து உரையின் நிறத்தை வந்து எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு க உரையாடல் பெட்டி மூலம் வந்து எப்படி எழுத்து வடிவூட்டல்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த உரையோ அந்த உரையை தேர்ந்தெடுத்துக்கணும் அதுக்கப்புறம் டைப்பில் போயிட்டு கேரக்டர்ங்கிறத வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி ஒரு உரையாடல் பெட்டி வந்து உங்களுக்கு தோன்றும் அதில் வந்து ஃபாண்ட் இருக்கும் ஃபாண்ட்டோட சைஸ் இருக்கும் பாண்ட்டோட கலர் இருக்கும் போல்டு இட்டாலிக்கு அண்டர்லைன் இது எல்லாமே இருக்கும் இல்லை நமக்கு எந்த சேஞ்சஸ் வேணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த எழுத்து வந்து வடிவுட்டல் செஞ்சுருக்கும் அதாவது ஃபார்மேட் பண்ணியிருப்பாங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க அடுத்து செகண்ட் டைப் என்ன பார்க்க போனா வந்து கண்ட்ரோல் பேலட் மூலமாக எப்படி வந்து எழுத்து வடி ஊட்டுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பேலட் வந்து நமக்கு இருக்கான்னு பார்க்கணும் அது எங்கே இருக்கும் அப்படின்னா ஒர்க்கிங் ஏரியாவுக்கு கீழே இருக்கும் அந்த கண்ட்ரோல் பேலட் அப்படி இல்லை அப்படின்னா பட்டிப்பாட்டையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா விண்டோவில் ஸோ கண்ட்ரோல் பேலட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா கண்ட்ரோல் பேலட் உங்களுக்கு விசிபிள் ஆகிரும் அதாவது வந்து திரையில் வந்து தெரியும் அதுதான் இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள் கண்ட்ரோல் பேலட் வந்து கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அந்த கண்ட்ரோல் பேலட்டில் நம்ம தேவையான சேஞ்சஸ் எழுத்தை வந்து வடி அதில் போல்டு இட்டாலிக்கு அண்டர்லைனு ஃபாண்ட்டு ஃபாண்ட்டோட சைஸு இது எல்லாமே இருக்கும் அதில் நமக்கு எது வேணுமோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது வந்து செகண்ட் டைப்பு அடுத்த தேர்ட் டைப் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து உரையின் நிறத்தை மாற்றுதல் என்ன தெரியும் ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உரைன்னு சொல்லுவோம் அதோடய நிறத்தை வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னா எந்த உரையோ அந்த உரையை வந்து ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்துக்கணும் அடுத்ததாக விண்டோவில் போயிட்டு அதாவது பட்டிப்பட்டையில் விண்டோவில் ஷோ கலர்ஸ் என்பதை வந்து கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து கலர் பேலட் உங்களுக்கு விசிபிள் ஆகும் அந்த கலர் பேலட்டில் நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம செலக்ட் பண்ணினாவே உங்களுக்கு அந்த உரையின் நிறம் வந்து மாறிடும் இதோட வந்து படிவூட்டல் முடியுது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து வரைபடம் பற்றி பார்க்க போகிறோம் வரைபடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய வகை இருக்குது அதாவது லைன் போடலாம் ரெக்டாங்கிள் அதாவது செவ்வகம் வரையலாம் எலிப்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நீள்வட்டம் வரையலாம் பாலிகன் பாலிகன் டூல்ஸ் வந்து வரையலாம் இதில் வந்து இப்போ நம்ம ஒன்றா பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கோடு வரைகிறது எப்படி வந்து ஒரு லைன் வந்து நம்ம போடுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எந் நமக்கு க கருவிப்பெட்டி சைடில் இருக்கும் பார்த்திங்களா டூல் பாக்ஸு அதில் லைன் டூல் இருக்கும் அந்த லைன் டூலை கிளிக் பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ணிக்கிட்டு நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நம்ம மவுஸை ட்ராக் பண்ணோம் அப்படின்னா வந்து லைன் வந்து உங்களுக்கு வந்துடும் அதை வந்து லைன் வந்து ஒரு கோடு வந்து போடுறது அந்த கோட்லேயே வந்து ஸ்டெயிட் லைன் இருக்கும் அது வந்து எப்போதும் போல ஸ்டெயிட் லைன் வரும் அப்படி இல்லாமல் உங்களுக்கு டாட்டர் லைன்ஸ் இல்லை டபுள் லைன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லைன் வேணும் அப்படின்னா என் அந்த லைன் டூலுக்கு பார்த்தீங்களா டூல் பாக்ஸில் அதை வந்து டபுள் கிளிக் பண்ணணும் டபுள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டம்ஸ் ஸ்டோக்குன்னு சொல்லி ஒரு உரையாடல் பெட்டி தோணும் அதில் வந்து நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கும் டாட்டர் லைன்ஸில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய டாட்டர் லைன்ஸ் இருக்கும் அதே மாதிரி டபுள் லைன் இருக்கும் நமக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகேன்னு கொடுத்தோம்னா வந்து நமக்கு புள்ளி கோடு அதாவது வந்து டாட்டர் லைன்ஸ் வந்து நமக்கு வரும் அதாவது ட்ரா பண்ணி வரும் ஓகேங்களா இதான் வந்து கோடு வரைகிறதுக்கான ப்ரொசீஜர் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செவ்வகம் அல்லது நீள் எப்படி வரையுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வந்து செவ்வகம் வேணுமோ இல்லை நீல் வட்டம் வேணுமோ அது வந்து கருவி பெட்டி சைடில் இருக்கிற டூல் பாக்ஸு அதில் எது வேணுமோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும் இப்போ நம்ம செவ்வகம் வேணும் அப்படின்னா செவ்வகத்தை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வரையணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணி மவுசை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா செவ்வகம் உங்களுக்கு வரைஞ்சிரும் சரிங்களா அந்த செவ்வகமே வந்து நமக்கு சதுரமாக வரணும் அப்படின்னா சிஃப்டை ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்து கிளிக் பண்ணிங்க ட்ரா ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா சதுரம் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா அதை வந்து செவ்வகம் வரைகிறதுக்கான ப்ரொசீஜர் இப்போ அந்த செவ்வகை இருக்குது பார்த்திங்களா அந்த நாலு கார்னரும் வந்து ரவுண்டடாக வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெக்டாங்கிள் வேணால் அந்த ரெக்டாங்கலை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கணும் டபுள் கிளிக் பண்ண ரெக்டாங்கிள் நான் வந்து ட்ரா பண்ணிக்கணும் ட்ரா பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணணும் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு உரையாடல் பெட்டி தோன்றும் தோன்றும் அதாவது ரவுண்டடு கார்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு உரையாடல் பெட்டி தோன்றும் அதில் நமக்கு எந்த அதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும் டிசைன் இருக்கும் அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்திங்கன்னா அந்த கார்னர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரவுண்டாக இல்லை நிறைய ஷேப்ஸ் இருக்குது அது மாதிரி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிரும் அதான் வந்து வட்ட முனை செவ்வகம் வரைதல் அந்த முனை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து வட்டமா ரவுண்டடாக இருக்கும் அதான் வந்து வட்ட முனை செவ்வகம் வரைதல் அடுத்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பல கோணம் வரைதல் பல கோணம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ அந்த இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணி மவுஸை வச்சு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பல கோணம் வரைஞ்சிடும் அதில் எல்லாத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான் லைனாக இருந்தாலும் சரி செவ்வாயமாக இருந்தாலும் சரி சதுரமாக இருந்தாலும் சரி மாதிரி பல கோணம் வரைகிறது எல்லாத்துக்குமே வந்து அந்த கருவிப்பட்டியில் இருக்கும் அந்த கருவிப்பட்டியில் உள்ளதை கிளிக் பண்ணி இந்த நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிவிட்டு மவுஸை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்துடும் சரிங்களா இப்போ பாலிகன் டூலை பயன்படுத்தி நட்சத்திரம் வரைகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு எந்த பாலிக்கன் டூல் வேணுமோ அந்த பாலிக்கன் டூலை வந்து கருவிப்பட்டியில் டபுள் கிளிக் பண்ணிக்கணும் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து ட்ராக் பண்ணணும் ட்ராக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது வந்து செலக்ட் ஆகியிருக்கும் அப்போது நம்ம என்ன செய்யணும்னா எலமெண்ட்டில் போய்ட்டு பாலிக்கன் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து பாலிக்கன் செட்டிங்ஸ் உரையாடல் பெட்டி நமக்கு தோன்றும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸுன்னு இருக்கும் ஸ்டார் இன்செட் அப்படின்னு சொல்லி இருக்கும் நம்பர் ஆஃப் சைட்ஸில் உங்களுக்கு அந்த கார்னர் அந்த மொனை வந்து எத்தனை மொனை எத்தனை சைடு வேணுமோ இப்போ ஃபைவ் அப்படின்னா வந்து ஃபைவ் கொடுத்துக்கலாம் எத்தனை வேணுமோ அதை கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னா ஸ்டார் இன்செட்டுன்னு இருக்கும் அதில் போய்ட்டு இப்போ நமக்கு எத்தனை பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து உள்ளே இருக்க பார்த்தீங்களா இன்செட்னா உள்ளேன்னு அடுத்தோம் அந்த உள்ளே உள்ள அளவு வந்து நமக்கு நம்ம இப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னா வந்து இப்போ பாருங்கள் பர்சன் ஃபஸ்ட் பிக்சரில் உள்ளது வரும் அதே பார்த்திங்க அப்படின்னா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறப்ப செகண்ட் பிச்சரில் உள்ளது வந்துருக்கு பாருங்கள் அதே நம்ம தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னா தேர்ட் பிச்சரில் கொடுத்துருக்கதை வந்திருக்கும் அது மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நட்சத்திரம் நமக்கு வரைஞ்சிருவாங்க வரைஞ்சிரும் ஓகேங்களா அடுத்தது நம்ம எந்த வடிவம் வரைகிறோமோ அந்த வடிவத்துக்கு வந்து நிறம் வந்து நம்ம கொடுக்கலாம் அதுக்கு எந்த நம்ம வ வடிவமோ அந்த வடிவத்தை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிட்டு கலர் பேலட் இருக்கும் பார்த்திங்களா கலர் பேலட் எப்போதுமே நார்மலாக வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும் அதில் நம்ம வந்து எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணி ஓ சூஸ் பண்ணிட்டோம்னா வந்து அந்த வடிவத்துக்கு வந்து நிறம் வந்து மந் வந்துடும் அப்படி இல்லை நமக்கு வந்து அந்த உரையாடல் பெட்டி இல்லை அப்படின்னா வந்து விண்டோவில் போய்ட்டு ஷோ கலர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் பாக்ஸ் உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து எந்த கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா இதோட வந்து நமக்கு அந்த பல வட்டம் செவ்வகம் இது வரைகிறதுக்கான ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அடுத்த ஹெட்டிங் என்ன பார்க்க போனால் வந்து பக்கங்களில் வேலை செய்தல் பக்கம்னா தெரியும் பேஜ் அந்த பேஜில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அதில் வந்து நிறைய மூணு செய்முறை இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கோம் செகண்ட் பேஜுக்கு போகணும் அப்படின்னா வந்து பேஜ் ஜப்பு பேஜ் டவுன் சொல்லி ரெண்டு கீ இருக்கும் பார்த்தீங்களா கீபோர்டில் இப்போ மேலே உள்ள பேஜுக்கு போகணும் அப்படின்னா வந்து பேஜ் ஜப்பு கொடுக்கணும் கீழே உள்ள பேஜுக்கு வரணும்னா வந்து பேஜ் டவுன் கொடுக்கணும் இது வந்து செய் முறை ஒன்னு செய்முறை ரெண்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா திரையில் பார்த்தீங்கன்னா வந்து இடது ஓரத்தில் வந்து பனிக்குறி இருக்கும் அதாவது வந்து ஸ்க்ரோல் பார் இருக்கும் ஸ்க்ரோல் பால் கீழே வரணும் அப்படின்னா வந்து க்ளிக் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து கீழே வரும் நமக்கு மேலே போகணும் அப்படின்னா வந்து மேலே உள்ள அந்த ஆரோ மார்க்ஸை கிளிக் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா வந்து மேலே வரும் அது வந்து செய்முறை ரெண்டு அடுத்த செய்முறை மூணு அப்படிங்கிறது வந்துன்னா கோ டு பேஜ் ஒரே பேட்டி அப்படின்னா வந்து என்னென்னா இப்போ நம்ம இப்போ ஒரு ஹண்ட்ரட் பேஜஸ் வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கோம் இப்போ திடீர்னு நம்ம ஐம்பதாவது பேஜுக்கு போகணும் அப்படின்னா வந்து பேஜ் பேஜ் டவுனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்ப டைம் ஆகும் அதுக்கு தான் வந்து இந்த கோ கோ டூப் பேஜுங்கிற ஒரே பெட்டி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எப்படி செய்யணும் அப்படின்னா வந்து பட்டிப்பட்டியில் வந்து லே அவுட்டில் கோ டூ பேஜ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு உரையாடல் பெட்டி தோன்றும் அந்த உரையாடல் பெட்டியில் வந்து நமக்கு எந்த பேஜ் எத்தனாவது பேஜ் போகணுமே அந்த பேஜ் நம்பர் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த பேஜுக்கு போயிடும் அடுத்து இப்போ என்ன கேட்டிங்கன்னு பார்க்கப்போனா வந்து பக்கங்களே செருகுதல் அதாவது வந்து இப்போ இடையில நம்ம ஒரு பக்கம் நம்ம இது விட்டு போச்சோ இல்லை நமக்கு தேவை அப்படின்னா அந்த பக்கத்தை வந்து எப்படி செருகிறது அதாவது எப்படி இன்சர்ட் பண்ணுறது அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இப்போ நம்ம ஒரு ஃபைவ் பேஜஸ் இருக்குது டூக்கும் த்ரீக்கும் இடையில் வந்து ஒரு பேஜை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து அடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணிட்டு பட்டிப்பட்டியில் போயிட்டு லேஅவுட்டில் இன்சர்ட் பேஜஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணணும் அப்போ உங்களுக்கு ஒரு உரையாடல் பெட்டி தோன்றும் அந்த உரையாடல் பெட்டியில் வந்து எந்த எத்தனை எத்தனை பேஜ் வந்து இன்சர்ட் பண்ணணும் ஆஃப்டராக இன்சர்ட் பண்ணணுமா இல்லை பிஃபோராக இன்சர்ட் பண்ணணுமா அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஓகேன்னு கொடுத்தோம் இன்சர்ட்டுன்னு கொடுத்தோம் சாரி இன்சர்ட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்து அந்த புதிய பக்கங்களை வந்து செரிகிரும் அதாவது இன்சர்ட் ஆயிரும் இப்போ அடுத்த ஹெட்டிங் என்ன பார்க்கணும்னா வந்து பக்கங்களை நீக்குதல் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இப்போ ஒரு ஃபைவ் பேஜஸில் ஏதோ ஒரு பேஜஸை வந்து நம்ம நீக்கணும் அப்படின்னா வந்து அதே தான் பட்டிப்பட்டையில் போய்ட்டு லே அவுட்டில் ரிமூவ் பேஜஸ்ங்கிறத வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிவிட்டு எந்த பேஜஸோ அந்த பேஜ் நம்பர் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தோம்னா அந்த பேஜ் வந்து ரிமூவ் ஆயிரும் சரிங்களா இதோட வந்து பக்கங்களில் வேலை செய்கிறது வந்து முடியுது அடுத்த ஹெட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹெட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் பேஜஸ் அதாவது மாஸ்டர் பக்கங்கள்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு மாஸ்டர் பேஜஸ்னால் வந்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு பேஜில் டைப் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷனு இப்போ நம்ம ஒரு நூறு பேஜ் டைப் பண்ணோம்னா எல்லா பேஜ்லேயுமே நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அதை வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அதுதான் வந்து மாஸ்டர் பேஜஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு புக்கு ஒன்று நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா வந்து இப்போ அந்த இதை வந்து நம்ம போன வருஷம் நம்ம பார்த்துருக்கோம் ஹெடர் அண்ட் ஃபுட்டுன்னு சொல்லி நம்ம ப்ராக்டிக்கலில் பண்ணியிருப்போம் அதே தான் வந்து இப்போ டுவெல்த்தில் மாஸ்டர் பேஜஸ்ங்கிற இதில் பேரில் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது அடவ் பேஜ் மேக்கையில் வந்து மாஸ்டர் பேஜஸ்ன்னு இருக்குது அதே கான்செப்டு தான் இப்போ நம்ம ஒரு புக்கு ஒன்று நம்ம எழுதுகிறோம் இல்லை ஒரு நூறு பேஜஸ்க்கு வந்து ஒரு புக்கு ஒன்று நம்ம எழுதுறோம் அப்படின்னா அந்த ஆத்தரோட பேர் இப்போ ஃபஸ்ட்டு பேஜில் இருக்குது அந்த ஆத்தரோட பேர் வந்து எல்லா பேஜ்லேயுமே வரணும் அப்படி இல்லை புக்கு ஒரு நேம் இருக்கு அந்த புக்கு நேம் வந்து எல்லா பேஜஸ்லேயுமே வரணும் அப்படி இல்லை இல்லை ஒரு பேஜ் நம்பர் இருக்குது இப்போ நம்ம ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்ம பேஜ் நம்பர் போட வேண்டியதே இல்லை இப்போ ஒரு ஃபஸ்ட் பேஜில் மட்டும் போட்டுவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ ஹண்ட்ரட் பேஜஸ் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக பேஜ் நம்பர் போட்டுக்கலாம் அதே மாதிரி டேட்டு ஒரு பேஜில் உள்ள டேட் வந்து எல்லா பேஜ்லேயுமே வந்து டேட்டு வரலாம் இல்லை டைம் வர்றது இந்த மாட்டம் வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு தான் வந்து மாஸ்டர் பேஜஸ்ஸுன்னு சொல்கிறாங்க அந்த மாஸ்டர் பேஜஸ்க்கான பனிகுரி வந்து அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த பிக்சரை பார்த்துக்கோங்க இதில் இதான் வந்து மாஸ்டர் பேஜுக்கான பயன்கள் இப்போ நான் என்ன மாஸ்டர் பேஜ்னா வந்து என்ன அது எதுக்காண்டி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டேன்னா இதை மட்டும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆவணத்தை அச்சிடல் அதாவது வந்து ப்ரிண்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட்டாக வந்து இதான் வந்து இந்த லெசனோட லாஸ்ட்டு டாப்பிக்கு அதாவது எப்படி வந்து ப்ரிண்ட் பண்ணதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் வந்து ஃபைலில் போய் பட்டிப்பட்டையில் ஃபைலில் போய்ட்டு ப்ரிண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணணும் அப்படி இல்லைனா வந்து கீபோர்ட் சாருக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோ ப்ளஸ் ஸ்பீங்கிற வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒரு நமக்கு ட டைலாக் பாக்ஸ் ஒன்று தோணும் அந்த டைலாக் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் ஒன்று தோணும் அந்த டைலாக் பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு எத்தனை காப்பி பிரிண்ட்டு வேணுமோ அந்த காப்பீஸ் வந்து கொடுத்துக்கணும் சரிங்களா இப்போ ரேஞ்சு ஒன்லேருந்து எத்தனை ரேஞ்ச் வேணுமோ அந்த ரேஞ்சை கொடுத்துக்கிட்டு இப்போ ப்ரிண்ட்டுன்னு இருக்குது அதில் வந்து போத் பேஜஸ் அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும் அது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிட்டு எந்த பேஜோ அந்த பேஜை வந்து ரேஞ்சில் வந்து நம்ம கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு ப்ரிண்ட்டுன்னு சைடில் இருக்கல அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிரும் சரிங்களா இதோட இதோட இந்த லெசன் வந்து ஓவராகுது இந்த லெசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் வந்து நம்ம ஒரு மூணு பார்ட்டு நம்ம வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா இந்த லெசனுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த பேஜஸ்க்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதில் வந்து ரெண்டு டூ மார்க்ஸு ஒரு ஃபைவ் மார்க்ஸ் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு டூ மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேஜ் மேக்கரில் பக்கங்களை எவ்வாறு செருகுவாய் அதாவது வந்து பேஜ் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது அது ஒரு ஃபஸ்ட்டு டூ மார்க்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து மாஸ்டர் பேஜின் பயன் என்ன இது ரெண்டுமே வந்து டூ மார்க்ஸு அது ஃபைவ் மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து பாலிகன் டூலை பயன்படுத்தி நட்சத்திரம் அதாவது ஸ்டார் வந்து எப்படி வந்து வரைவ இது வந்து ஒரு ஃபைவ் மார்க்ஸு இந்த த்ரீ கொஸ்டின்ஸையும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த லெசனில் உள்ள ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸும் வந்து நான் ஒவ்வொரு செஷன் நடத்துகிறப்ப நான் கொடுத்துருக்கேன் அது எல்லாத்தையும் படிச்சுக்கங்க சரிங்களா ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஸ்டூடெண்ட்ஸ்